இப்ப பாருங்க, நாம மனம் சக்தி இங்கே மனம், இங்கே முனை மனம், அங்கே அடிமனம் உயிர் அல்லது அறிவு. அப்ப அறிவு என்பது மனத்தால் அறிந்த அனுபவங்களையும் பதிவுகளையும் கொண்ட ஒரு ஸ்டோர் ஹவுஸ், அதான் அறிவு. கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ். அதன் பிறகு அதற்கு முன்னே கோழையாக இருந்த நிலையில தன்னுடைய மூலத்தை உணர்ற போது தெய்வம். அப்ப தெய்வம், அறிவு, மனம், இந்த மூன்று நிலையிலே இயங்கிக் கொண்டிருப்பது அறிவு. எல்லை கட்டியதனால சிரித்து போச்சு மனம், குறுகி போச்சு, வலு இழந்து விட்டான். இந்த உடல் வரையில தான் நான் என்று எண்ணிக்கொண்டிருப்பதனால இந்த கை கால் வலு வரைக்கும்னா இதை செய்ய முடியும், அதை செய்ய முடியும் என்று எல்லை கட்டியாச்சு. இந்த உடலை கலந்து உயிருக்கு போனா இது இங்கேயோ இருந்து இத்தனை காலம் பரிணாமத்தால வந்திருக்கக்கூடிய அறிவை வைத்துக்கொண்டு அதிலேயே நுழுங்கி நுழுங்கி நின்றால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா அணுக்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த அறிவுக்கு வந்துவிடும். இவன் என்ன வேண்டுமோ அதை பெறலாம், ஆனால் வேண்டியதே ஒன்றுமில்லை அவனுக்கு. அந்த இடம் வர்றபோது வேண்டியது ஒன்றுமில்லாத போது